ஸோ ஃபைனலாக இந்த கரப்ஷன், இதை பற்றி உங்களோட ஸ்ட்ராங் ஃப்ராங்க் ஒப்பீனியன் சொல்லுங்க. கரப்ஷன் இல்லாத இடமே இல்லை, அது ஒரு எந்த நாடுகள்லையும் கரப்ஷன் இல்லாத நல்ல ஃபின்லாண்ட் மாதிரி ஒரு ரொம்ப சில நாடுகளில் மிக மிக குறைவு, மிக மிக குறைவுனா நெக்லிஜிபிளாகவே இருக்குது. அது மாதிரி சில நாடுகள் இருக்கிறாங்களா தவிர, இந்தியாவுக்கு வந்து கரப்ஷன்ங்கிறது ஒரு பெரிய புற்றுநோய், மிகப்பெரிய புற்றுநோயாக இருக்குது. இப்போ இதை எப்படி ஒழிக்கணுங்கிறது தலை ஒரு தலைமையிலிருந்து ஆரம்பித்து இது மெதுவாக மாறணும். மண்ணன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி, எல்லாம் திருடாத இருந்து எல்லாத்தையும் திருடாத இருக்க வைக்கணும். இதில் என்னென்னா, இப்போது லஞ்சம் வாங்கிறதுங்கிறது ஒய்டாக எல்லாரும் அக்செப்ட் பண்ணுற ஒரு ஒரு கிரைமாக போச்சு. லஞ்சம் வாங்கிட்டான் அவன் பண்ணிட்டாங்கிறத ஒரு பெரிய தவறாகவே சொல்கிறதுன்னு மக்கள் அதை அக்செப்ட் பண்ணவே ஆரம்பிச்சிட்டான். ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு ஒருக்கி தின்னுட்டு இருந்தவங்க இப்போ ஒரு கவுன்சிலர் ஆகி ஒரு எம்எல்ஏ ஆகி ஒரு பெரிய லெவல்ல வளர்ந்துடுறாங்க. இது நம்ம லஞ்சம் வாங்காத நிறைய அதிகாரிகள், நிறைய அரசியல்வாதிகள் நிறைய இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் முதல் நம்ம பெரிய போற்றுதலும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கணும். லஞ்சம் வாங்காத அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் போற்றத்தக்கவர்கள், வணங்கத்தக்கவர்கள். அவங்கள தவிர லஞ்சம் வாங்குறவங்கள மட்டும் பத்தி பேசினா நீங்கெல்லாம் ஒரு இப்போ எங்க நாட்டை பிடிச்ச ஒரு பெரிய வியாதிகள், நீ எல்லாம் ஒரு நாட்டில் நான் கரப்ஷன் சொல்றது ஒரு பெரிய புற்றுநோயின் சொன்னா அந்த புற்றுநோயினுடைய செல்கள் நீங்கெல்லாம் அழிக்கப்பட வேண்டியவர்கள், சுத்தமா வேரோடு அழிக்கப்பட வேண்டியவர்கள். இது அழிக்க முடியுமா முடியாதாங்கிறத பத்தி பேசல, ஆனால் நீங்கள் அனைவரும் அழிக்கப்பட வேண்டியவர்கள். லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு ஃபேஷனாவே போச்சு. அதை மக்கள் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அவன் அவனுடைய லஞ்சம் வாங்கி அவன் வளர்ற வளர்ச்சியை பார்த்துட்டு ஒருத்தரும் அதை ஒன்றும் தவறாவே பேசுறது இல்லை. ஆனா மூஞ்சியில உனக்கு தவறா பேசுறதோ இல்லையோ தவிர, நீ லஞ்சம் வாங்குறவனா இருந்தா, நீ ஒரு கார்ல போற ரோட்ல போறவனெல்லாம் கும்பிடுறான், நீ எவ்வளவு பெரிய தலைவராரு, எவ்வளவு பெரிய அதிகாரியாரு, ஆனால் நீ லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கிறவனா இருந்தா ஏகப்பட்ட பாவங்களை சாபங்களை ஏத்திட்டு வர, எல்லாம் நாசமா போ, குடும்பத்தோட அழிஞ்சு போ அப்படின்லாம் சொல்லிட்டு எவ்வளவு லஞ்சத்தை அன்பா ஆகா இந்த வச்சுக்கன்னு கொடுக்கறவன்லாம் இல்ல. 90% வேதனையிலையும் அவனுடைய சாபங்களோடவும் தான் நீ லஞ்சம் வாங்குற. அந்த பணத்தை வச்சு பொழைக்கிற குடும்பத்தர்கள் இருக்கிறாங்க பாரு, அவங்களுடைய குழந்தைகளாகட்டும் அவங்க அப்பா அம்மா ஆகட்டும், லஞ்சம் வாங்குறவனுடைய குடும்பம் வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு செருப்பில் அடிக்க வேண்டிய குடும்பம். ஏன்னா நீ சாப்பிடுற பணம், திருடி சாப்பிடுற பணம், இன்னொருத்தருடைய சாப பணம், அவன் உனைய திட்டு திட்டுன்னு திட்டி கொடுக்குறான், மக்களுடைய வரிப்பணம், இதையெல்லாம் நீ தின்னு நீ நல்லா இருக்கிறேன்னு நினைக்கும் போது நீ ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கிரைம் கிரிமினல் இன் த வேர்ல்டு. நீ அந்த கிரிமினலுடைய பணத்தை தின்னு நீ அதுல சுகமா இருக்கிறீங்கன்னா அதை விட கேவலப்பட வேண்டிய சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பொது வேலைங்கிறத ஒரு புனிதமான தொழில், ஒரு தெய்வீக செயல், ஒரு பொது வேலை மக்கள் சேவை மகேசன் சேவை மாதிரி ஒரு கடவுள் பணி அது. அந்த அந்த போர்வையில நீ திருடி தின்னு நீ ஏமாத்தி நாட்டை அழிச்சு திருடுவதற்காக திட்டம் போட்டு இப்படி எல்லாம் பண்ணி திருடுனா நீ நிச்சயமா நாசமா போயிருவே. அதுக்கு சித்தர்கள் என்ன சொல்றாங்க, இதுக்கு பதிலாக நீ குடும்பத்தோட போய் வேசித்தனம் பண்ணுங்கிறாங்க. நீ இப்படி ஒரு பொது வேலையில வந்து நீ ஒரு புனிதமான ஒரு போர்வையில நீ திருடி திங்கிறதோ மக்கள் பணத்தை உரண்டதோ லஞ்சம் லாவண்யம் வழியா, அதுக்கு பதிலாக நீ வேசித்தனம் குடும்பத்துடன் போய் வேசித்தனம் பண்ணுங்கிறாங்க. இப்ப லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கிற குடும்பத்தார்கள் அத்தனை பேரும் ஒவ்வொரு தடவை சாப்பிடும் போதும் இன்னொருத்தனுடைய சாபத்தினுடைய இதில் நீ சாப்பிடுற, அவனுடைய சாபக்கேடுன்னு நீ காரில் போற, அவனுடைய சாபக்கேடுன்னு நீ அதை அந்த பணத்தை அனுபவிக்கிற அப்படிங்கிறது உனக்கு சத்தியமா செருப்பில் அடித்த மாதிரி உணர்ந்துக்கணும். அது உணரலினா நீங்க வெளியே உனக்கு மரியாதை கிடைக்கிற மரியாதை எல்லாம் போலியான மரியாதை. நீ உனை கும்பிடுறவன் வெளியே சிரிச்சாலும் மனதுக்குள்ள நீ ஒரு திருடைய ஒரு கேப் மாதிரி, நீ அயோக்கிய, நீ ஒரு நாட்டை பிடிச்ச சாபம்னு நினைச்சிட்டு தான் உனை கும்பிடுறாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாவே அதை புரிஞ்சுக்கணும். குடும்பத்தர்கள் அத்தனை பேரும் புரிஞ்சுக்கணுங்கிற என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.